ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சோலே பட்டுரை. சோலே பட்டுரைவை நம்ம ஹோட்டல்ஸ்ல பாத்திருப்போம், ஏன் சாப்பிட கூட செஞ்சிருப்போம். அது பார்க்கவே ரொம்ப அழகா உப்பி சூப்பரா இருக்கும். ஆனா இத நம்ம வீட்டுல செஞ்சா இதே மாதிரி உப்பி வருமான்ற டவுட் நமக்கு ரொம்ப அதிகமாவே இருக்கும். சோ இந்த ரெசிபியை அழகா வீட்லயே உப்புற மாதிரி செய்யறது எப்படின்னு நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லித்தரேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க என்னோட சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களா இருந்தா வெல்கம். மறக்காம என்னோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் ஃபியூச்சர்ல போற வீடியோஸோட நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். என்னோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ் நீங்க பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதர் சோசியல் மீடியாஸ் தான் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம்லயும் என்ன ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. These are the ingredients for the chole bhature. I have demonstrated this video in Tamil with English subtitles. Please to watch the full video without skipping. Chole bhature seiyaradhukku theviyana porutkaloda pattiyala na keela description box la Tamil la kudukuren. Indha video va skip pannaama fulla paarenga. Bhature seiyaradhukku na first or mixing bowl eduthu vechirken. Adhula na 2 cup maida add pandren. Ippo idhukku nadula or chinna kuli maadhi yerpaduthikonga. Adhula na 1/4 cup thair add pandren. அதுல ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்றேன், 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்றேன், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்றேன், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்றேன், அது கூட 4 டீஸ்பூன் நெய் ஆட் பண்றேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நடுவுல இருக்கிறத எல்லாம் மிக்சரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், எல்லாம் டிசால்வ் ஆற மாதிரி. இப்ப நல்லா டிசால்வ் ஆனதுக்கு அப்புறமா மாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணி நல்லா ஒரு டோ மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த டோ வந்து கொஞ்சம் லூஸா தான் இருக்கணும், ரொம்ப டைட்டா இருக்க கூடாது. இப்ப எல்லாமே நல்லா கம்பைன் ஆகி வந்ததுக்கு அப்புறமா இது ஒரு 5-10 மினிட்ஸ் நல்லா நீட் பண்ணிட்டே இருக்கணும். ஒரு சாஃப்டான டோ வர வரைக்குமே நம்ம அதை நீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் நீட் பண்ணி முடிச்சுட்டு உங்ககிட்ட காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு சாஃப்டான டோ வர வரைக்கும் நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். பாருங்க, கையில தான் ஒட்டல, பட் நல்லா சாஃப்டா இருக்கு, கொஞ்சம் லூஸாவும் இருக்கு. நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்ப வந்து இதை வந்து நல்லா ஊற வைக்கணும். இதோட மெயின் ஸ்டெப்பே இதுதான். இது எவ்வளவு அளவு ஊறுதோ அவ்வளவு அளவு நல்லா இருக்கும். இதை வந்து மினிமம் ஆஃப் 2 hours இருந்து மேக்சிமம் ஆஃப் 4 hours வரைக்கும் இதை ஊற வைக்கணும். நம்ம இப்ப நம்ம சோலை எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். அதுக்காக நான் ஃபர்ஸ்ட் ஒரு பிளேட் எடுத்து வச்சிருக்கேன். அதுல இந்த மாதிரி ஒரு துணி வச்சுக்கிறேன். இந்த துணியில நம்ம சில இன்கிரீடியன்ஸ் போட்டு கட்டி நம்ம அந்த கொண்டக்கடலையோட போட்டு நல்லா வேக வைக்க போறோம். 1/2 டீஸ்பூன் டீ தூள் ஆட் பண்றேன். உங்ககிட்ட எந்த டீ தூள் இருக்கோ அதை நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து அந்த சோலைக்கு வந்து நல்ல கலர் கொடுக்கும். இது கூட ஒரு துண்டு பட்டை ஆட் பண்றேன், 4 ஏலக்காய் ஆட் பண்றேன், 4 கிராம்பு ஆட் பண்றேன், 10 பீஸ் மிளகு ஆட் பண்றேன், 1/2 டீஸ்பூன் ஓமம் ஆட் பண்றேன். இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு சின்ன பொட்டலம் மாதிரி கட்டிக்க போறோம். எக்ஸஸ் எல்லாம் வேணும்னா கட் பண்ணி எடுத்துக்கோங்க, இல்ல இப்படியே போட்டாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி ஒரு சின்ன பொட்டலம் மாதிரி நான் கட்டி வச்சுக்கிட்டேன். இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு காட்டுறேன். 1 cup சன்னாவை நைட்டு ஃபுல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். நீங்க வந்து நைட்டு ஃபுல்லா டைம் இல்லைனாலும் அட்லீஸ்ட் 1.5 மணி நேரம் மாதிரி இது ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதை வந்து இந்த ப்ரெஷர் குக்கர்ல இப்ப நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட சன்னா வேக வைக்க தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்றேன். இது கூட 2 பிரியாணி இலை ஆட் பண்றேன். அடுத்ததா நம்ம செஞ்சு வச்சிருக்கோம்ல அந்த பொட்டலம், அதையும் ஆட் பண்றேன். இப்ப இத வந்து ஒரு மீடியம் ஃபிளேம்ல 5-6 விசில்ஸ்க்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப நம்ம சன்னா வந்து நல்லா குக் ஆகி ஃப்ரெஷ்ஷும் அதுவாவே ரிலீஸ் ஆயிருச்சு. இப்ப நம்ம இதை ஓபன் பண்ணி பார்ப்போம். நல்லா குக் ஆயிருக்கு. இந்த டைம் நம்ம இந்த பொட்டலத்தை ரிமூவ் பண்ணிடலாம். இந்த பிரியாணி இலையையும் ரிமூவ் பண்ணிடலாம். சூப்பரா குக் ஆயிருக்கு, நல்ல ஸ்மெல்லும் வருது. இப்ப வந்து நம்ம சோலை செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்ப சோலை செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்காக நான் ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சிருக்கேன். அந்த பேன்ல 1 tablespoon கீ ஆட் பண்றேன். கீ போட்டதுக்கு அப்புறமா அதுல 2 tablespoon எண்ணெய் ஆட் பண்றேன். நீங்க வந்து கீ இல்லைனா பட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா இதுல வந்து நான் 2 onions வந்து நல்லா பேஸ்ட் அரைச்சு வச்சிருக்கேன், அதை ஆட் பண்றேன்.
இது கூட நான் ரெண்டு கிரீன் சில்லிஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இத வந்து நீங்க மீடியம் ஃபிளேம்ல வச்சே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கொஞ்சம் கோல்டன் கலர் ஆகுற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். இந்த டைம்ல மிக்சர் உங்களுக்கு ரொம்ப ட்ரையா ஃபீல் ஆச்சுன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்க போறேன். நீங்க ஜிஞ்சர் கார்லிக்கை பேஸ்டாவும் ஆட் பண்ணலாம், இல்லைனா வெங்காயத்தை அரைக்கும் போது அது கூடயே ஜிஞ்சரையும் கார்லிக்கையும் சேர்த்து அரைச்சி அதையும் நீங்க வதக்கலாம், அதுவும் இன்னும் நல்லா இருக்கும். இப்போ ஆனியன் நல்லா வந்து வதங்கிருச்சு, எண்ணெய் எல்லாம் வெளில வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜ் தான் நம்ம வந்து டொமேட்டோ பியூரி ஆட் பண்ணிடலாம். நான் வந்து 3 டொமேட்டோஸை பியூரியா செஞ்சு வச்சிருக்கேன், அதை ஆட் பண்றேன். இதுவும் வந்து எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வெளில வர அளவுக்கு வதக்கணும். நான் கொஞ்சம் ஜிஞ்சரை வந்து இந்த மாதிரி ஜூலியன்ஸா கட் பண்ணி வச்சிருக்கேன், இதையும் இது கூட ஆட் பண்ண போறேன். இப்ப இது நல்லா வதங்கட்டும். இப்ப நம்ம டொமேட்டோ பேஸ்ட் வந்து நல்லாவே வதங்கி இருக்கு. இதுல நம்ம இப்ப சம் மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ண போறோம். ஃபர்ஸ்டா நான் சில்லி பவுடர் ஆட் பண்றேன். நான் வந்து 1 tbsp சில்லி பவுடர் ஆட் பண்றேன், நீங்க உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா 1 tbsp தனியா பவுடர் ஆட் பண்றேன். 1 tbsp ஜீரக பவுடர் ஆட் பண்றேன். அடுத்ததா நான் வந்து அனர்தானா பவுடர் ஆட் பண்ண போறேன். உங்ககிட்ட அந்த பவுடர் இல்லைன்னா நீங்க வந்து ஆம்சூர் பவுடர் ஆட் பண்ணுங்க. 2 tbsp அனர்தானா பவுடர் ஆட் பண்ணணும், அது இல்லைன்னா 1 tbsp ஆம்சூர் பவுடர் ஆட் பண்ணுங்க. பட் இது வந்து சப்ஸ்டியூட் தான். இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அனர்தானா பவுடர் இல்லைன்னா ஆம்சூர் பவுடர் நீங்க ஆட் பண்ணும்போது இது வந்து கறிக்கு வந்து ஒரு சோர்னஸ் கொடுக்கும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து அந்த சோர்னஸ் ரொம்ப பிடிக்காதுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி கம்மி பண்ணிக்கோங்க. நீங்க 1/2 tsp ஆம்சூர் பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம், அதுவே நல்லா தான் இருக்கும். அடுத்ததா இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்றேன். இப்ப வந்து நம்ம வேக வச்சு வச்சிருக்கோம்ல அந்த சோலேவை இதுல ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1 cup தண்ணி ஆட் பண்றேன். இப்ப நம்ம சோலே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதுல 1 tsp கரம் மசாலா பவுடர் ஆட் பண்றேன். அப்புறமா 1 tsp கஸ்தூரி மீத்தியை நல்லா கிரஷ் பண்ணி ஆட் பண்றேன். இது கூட நான் கொஞ்சம் கொரியாண்டர் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்றேன். இதுல நம்ம ஆட் பண்ற அம்சூர் பவுடர் வந்து கொஞ்சம் புளிப்பு கொடுக்கும். நீங்க வந்து உங்களுக்கு ஏத்த மாதிரி புளிப்பு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதாவது அந்த அனர்தானா பவுடர் இல்லைன்னா அம்சூர் பவுடர் ஏதோ ஆட் பண்ணுவீங்கல்ல, ஏதாவது ஒன்று ஆட் பண்ணும்போது உங்க புளிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா புளிப்பு தரும். அந்த தண்ணி ஊத்திட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு இறக்குனா போதும். எனக்கு வந்து ரொம்ப திக்கா இருந்தா பிடிக்காது, சோ வந்து நான் கொஞ்சம் கிரேவியாவே வச்சுக்கிறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்காகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அப்படியே நீங்க இத மீடியம் ஃபிளேம்ல வச்சு இது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா திக் ஆக ஆரம்பிச்சிடும். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. நம்ம இப்ப ஃபிளேம் ஆஃப் பண்ணிடலாம். இப்ப நெக்ஸ்ட் வந்து நம்ம எப்படி பட்டூரே பண்றதுன்னு பாப்போம். இப்ப வந்து இந்த 4 hours மாவு வந்து நல்லாவே ஊறிட்டு இருக்கு பாருங்க, ஒட்டாம எவ்வளவு அழகா வந்துருச்சுன்னு. இப்ப இத வந்து ஈக்குவல் பால்ஸா பிரிச்சுக்கலாம். இந்த மாதிரி எனக்கு வந்து 10 balls கிடைச்சிருக்கு. இது வந்து எப்படி நம்ம வந்து ரோல் அவுட் பண்ணணும்னு காட்டுறேன். இதுல வந்து மாவு எதுவுமே போடாம ஆயில் வச்சுதான் நம்ம வந்து ரோல் அவுட் பண்ணணும். இதை வந்து இந்த மாதிரி சும்மா ஆயில டிப் பண்ணிக்கோங்க. இப்ப இதை வந்து ஆயில்ல போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. எவ்வளவு அழகா உப்பி இருக்கு பாருங்க. இந்த மாதிரிதான் இருக்கணும், கொஞ்சம் நல்லா ப்ரௌனாவும் இருக்கணும். இங்க நல்லா வெந்திருக்கு. இப்ப நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இது கூட வேணா நீங்க ரவா ஆட் பண்ணலாம். நான் வந்து வீட்டுல பண்றதுனால சின்னதா பண்ணிருக்கேன். உங்களுக்கு பெருசா வேணும்னா நீங்க அதுக்கேத்த மாதிரி எண்ணெய் போட்டு பெரிய கடாயை வச்சு பண்ணிக்கோங்க.
இது வந்து நார்த் இந்தியன் ஸ்டைல் வந்து சோலே பட்டூரே. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான டேஸ்ட்ல தான் இருக்கும். நம்ம நார்மலா சவுத் இந்தியன் டைப்ஸ்ல பண்ற மாதிரி இருக்காது, பட் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. நார்த் இந்தியன் சைட்ல போனீங்கன்னா இந்த ஹோட்டல்ஸ்ல எல்லாம் சோலே பட்டூரே நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பிளேட்ல தான் கொடுப்பாங்க, இந்த மாதிரி தான் சர்வ் பண்ணுவாங்க. இது வந்து சோலே, இது வந்து பட்டூரே, இது வந்து ஆனியன் சாலட், அதுக்கப்புறம் இதுல வந்து நான் பச்சை மிளகா வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன், இது வந்து லெமன் வெஜ்ஜஸ், அப்புறம் இது வந்து பிக்கல். எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாருங்க பட்டூரா, நான் பிச்சு காட்டுறேன், எவ்வளவு ஈஸியா பிக்க வருது பாருங்க. அப்படியே அந்த லேயர்ஸ் அந்த பாக்கெட்ஸ் எல்லாம் எவ்வளவு அழகா ஃபார்ம் ஆயிருக்கு பாருங்க, நல்லா உப்பி இருக்கு, நல்லா சூப்பரா இருக்கு பாக்கவே. இது பாருங்க எவ்வளவு அழகா பிரெட் மாதிரியே பிஞ்சு வருது, எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க, லேயர்ஸ் இருக்கும் பாருங்க பாத்தீங்களா, எவ்வளவு அழகா வருதுன்னு, சூப்பரா இருக்கும் இது டேஸ்ட். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, எவ்வளவு அழகா பாக்கெட்ஸும் இருக்கு பாத்தீங்களா. இந்த பட்டூரு அப்படியே சோலையில டிப் பண்ணி ஃபுல்லா எடுத்து சாப்பிட்டா சூப்பரா இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.